ஒருமுறை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே குருடர்கள் சுகத்திற்காக கேட்கிறார்கள். பாண்டவர் சொல்றாரு, உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி. இன்னொரு முறை 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. ஒருமுறை ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகள் சுகமடையும்படியாக ஆண்டவர் கட்டளையிட வந்து கேட்கிறா, விசுவாசிக்கிறா. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்றார். இந்த மூன்று சம்பவங்களிலும் ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரியுது, அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தினார், கனப்படுத்தினார். அந்த விசுவாசமே அவர்களுக்கு அற்புதங்களை பெற்றுத்தந்தது. இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே. இந்த மூன்று சம்பவங்களில் ஒருத்தவங்க சுகம் பெறாங்க குருட்டுத்தன்மையிலிருந்து, இன்னொருத்தவங்க வியாதியிலிருந்து ஒரு மகள் சுகம் பெறுகிறாள், 12 வருஷம் பெரும்பாடிலிருந்து ஒரு ஸ்திரீ சுகம் பெறுகிறாள். மூன்றையும் சுகப்படுத்தினவர் இயேசுதான். ஆனால் ஆண்டவர் நான் தான் உன்னை சுகப்படுத்தினேன்னு சொல்லலை பாருங்களேன், இல்லை ஏன் வல்லமையினால் நீ சுகம் பெற்றாருன்னு கூட சொல்லியிருக்கலாம், அப்படியும் சொல்லலை. அவங்க விசுவாசத்தை முக்கியப்படுத்துகிறார். ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான், நாம் நன்மையாக இருப்பதை விரும்புகிறவர். ஆனால் நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய நன்மைகள் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அவருடைய சுகமோ அவருடைய ஆசீர்வாதங்களோ நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தான் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆகையினால் விசுவாசம் முக்கியமான காரியம். உலகத்தில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு குடுகுடுப்பு அடிக்கிற மாதிரி இதை நான் சொல்லலை, வேதம் அப்படி சொல்லவில்லை. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லும்போது நாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வைக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் விசுவாசத்தை வைக்கணும். எபிரேயர் 11:6, தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறான்னு விசுவாசிக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு சகலத்தையும் நல்ல நோக்கத்தோடு தான் தன்னுடைய திட்டங்களை கொடுக்கிறார் என்று விசுவாசிப்போம். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்று பாருங்க, நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.